அப்ப கடைசி காலம் அப்படினு சொன்ன உடனே இது கடைசி காலம் என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படுவதினாலே சோ இதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும் மனசு ஆனா இது கடைசி காலம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி கடைசி காலத்தில் இருக்கதான நாம் வஞ்சிக்கப்படாமல் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் கடைசி என்றாலே கடைசி காலம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படினாக்கா நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருகிற நாட்களில் நடக்கும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் ஜனங்கள் இருப்பாங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம் அதுவும் முடிவின் காலமாக இருக்கும் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது மீண்டுமாய் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் போன முறை விட்டதிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு கூட பேச போகிறோம் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியம் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை போன முறையும் நம்மத்தில் பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் தான் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 39:11 நாம் தொடர்ச்சியாக தியானம் பண்ண போகிறோம் தொடர்ந்து சொல்லுங்க பாஸ்டர் இதன் வாயிலாக மறுபடியும் உங்களை காண்பதற்கும் தேவ பிள்ளைகளை காண்பதற்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் சரி பாஸ்டர் கடந்த எபிசோடுடைய தொடர்ச்சியாக இதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் சரி எசேக்கியேல் புத்தகம் 39:14 மறுபடி நான் வாசிக்கிறேன் சரி தேசத்தை சுத்த பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றி திரியும் மனுஷரையும் சுற்றி திரிகிறவர்களோடு கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள் 7 மாதங்கள் முடிந்த பின்னும் இவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் பாருங்க கடைசி நாட்களில் இந்த பூமியில ஒரு பெரிதான யுத்தம் கண்டிப்பா யுத்தம் சொன்னா இப்பதான் இல்ல யுத்தம் வந்து தொடக்கத்திலிருந்து பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கு ஆனா அதனுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா யுத்தம் வந்து ஒரு அடையாளம் எப்பவுமே தான் இருக்குதுன்னு கேள்வி கேட்பாங்க ஆனா பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த 20, 18, 19, 20 நூற்றாண்டுகள கணக்கிட்டு பார்த்தா யுத்தத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் சரி அதாவது முதலாவது உலக யுத்தம் ஒன்று சந்தித்திருக்குது ரெண்டாவது உலக யுத்தம் ஒன்று சந்தித்திருக்குது இப்ப 3வது நடக்கமான்ற ஒரு எதிர்பார்ப்பு பல இடத்துல காணப்படுகிறது உண்மைதாங்க அந்த ரெண்டு யுத்தத்துக்கும் நடைபெறாத ஒரு காரணம் இந்த 3வது யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியம் பாய்ந்ததா இருக்குது ஏன்னா அப்போ இருக்கிற கருவிகள் வேற இப்ப இருக்கிற கருவிகள் வேற ஏன்னா போன எபிசோட்ல நீங்க சொன்னீங்க அந்த பயோ வார்னு வரும்போது அதுக்கு கவசங்கள் வேற கவசங்கள் ஏன்னா இப்பவே நம்ம இந்த COVID-19 இந்த 20 அதாவது 2020 வந்த COVID-19 குறித்து நாம் பார்க்கும் போது March 22 நம்ம இந்திய தேசத்துல அறிவிக்கிறாங்க நீங்க யாரும் வெளியே போக கூடாது ஒரு லாக்டவுன்ன்றது ஒரு புதுசா பாக்குறோம் அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கணும் மாஸ்க் போட்டாங்க நிறைய பேர் கிளவுஸ் போட்டிருந்தாங்க அதே நேரத்தில் சானிடைசர் அப்போதான் வந்து இந்த சானிடைசர் என்பது அப்போவே ஏற்கனவே இருந்த ஒன்று வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்க போட்டு அதை கையில் தேய்க்கும் போது இவங்க என்ன இப்படி கையில் இதை தேய்ச்சிக்கிறாங்களே அப்படின்றது பார்க்கறது உண்டு ஆனால் இப்போ இந்த 22 முதல் கொண்டு சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வைக்கும் சானிடைசர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு வியாதி இன்றைக்கு 1000 கொன்று போட்டிருக்கிறது அதுக்கு ஒரு கவசத்தை போட்டுதான் ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம போக முடியும் ஆனா இப்போ இந்த யுத்தத்தில் நடக்கிற காரியங்கள் அதுலயும் பயங்கரமா இருக்கும் அப்படின்றது நமக்கு பைபிள் சொல்லுது இல்ல பாருங்க இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பாகவே சரி அவருடைய கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை சரி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார் சரி 14 பாருங்க தெளிவா இருக்குது தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக இந்த தேசத்தை என்ன செய்யணும் சுத்தம் பண்ணுவதற்காக ஏன் சுத்தம் பண்ணணும் ஒரு யுத்தம் நடந்திருக்கு கண்டிப்பா ஒரு யுத்தம் நடந்த பிறகு அந்த தேசத்திலே எங்கு பார்த்தாலும் பிரேதங்கள் விழுந்து கிடக்கிறது அதை சுத்தம் பண்ணுவாங்களா சரி சுத்தம் பண்றதுனாக்கா நார்மலா நடக்கிற பிரேதங்கள் அல்ல ஈஸியாக அது இடத்துல நெருங்க முடியாது ஏன்னா இந்த நியூக்ளியர் பாம்பு அல்லது பயோவார்ல சரீரத்தில் இருந்து
அந்த கதிர்வீச்சுகள் புறப்பட்டு கொண்டே தான் இருக்குமா? சரி, எத்தனை மாதம் அளவுக்கு தெரியுங்களா? 7 மாதம் வரைக்கும் அந்த கதிர்வீச்சுகள் பிரேதத்திலிருந்து வெளியே வந்துட்டே இருக்கும். அதனால சாதாரணமா ஒரு மனுஷன் அது கிட்ட போக முடியாது. அதுக்கேற்ற கவச உடைகளை அவன் அணிந்து கொண்டு ஒரு ஒரு குழு ரெண்டு குழுவை அமைப்பார்னு சொல்றாரு. ரெண்டு குழு, ஒரு கூட்டத்தார் பிரேதங்கள் எங்க இருக்கிறது என்று சொல்லி எப்படி மெட்டல் டிடெக்டர் ஏறி வச்சுட்டு கண்டுபிடிக்கிறதை போல, இந்த கிருமி கதிர்வீச்சு எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறதான டிடெக்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தேடிட்ட பிறகு வசனம் சொல்லுது பாருங்க, புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றி திரியும் மனுஷரையும் சுத்தி திரிகிறவர்களோடு கூட புதைக்கிறவர்களையும். ரெண்டு கூட்டங்கிறது, ஒன்னு தேடுவாங்க, புதைக்கிற கூட்டம் போயிட்டு புதைக்கு தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதம் அளவு முடிந்த பின்னும் இவர்கள் தேடிக்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா 7 மாதம் வரைக்கும் அந்த பிரேதத்தில் இருந்த அந்த கதிர்வீச்சுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். சரி, இது எதை எச்சரிக்கிறது? கடைசி இப்ப நடக்குது, எதுக்கு எடுத்தாலும் நியூக்ளியர் வால் தண்டருமா, பயோவார் வந்துருமா, எல்லாம் அந்த பயத்தில் தான் இருக்கிறாங்க உலகம் முழுவதும். அது ஒரு பேச்சு ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலயும், தேசத்துல ஒரு அலை போய் கொண்டே இருக்குது. என்ன நேரத்துல ஒரு சின்ன தேசம் யுத்தத்துக்கு வெடித்தாலும் பெரிய பாதிப்பு உலக அளவில் ஏற்படும் அப்படின்றதாக ஒரு எதிர்பார்ப்பு இப்ப இருக்குது. ஏங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தா இந்த பூமியில இருந்து நிலா கூட போய் சேர்ந்துடலான்ற ஒரு திட்டம் கூட வச்சுட்டு இருக்கலாம். கண்டிப்பா கட்டம் இருக்கும், கண்டிப்பா. ஏன்னா சில இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும்போது மலைக்கு அடிவாரத்துல போய் ஒளிந்து கொள்வதற்கும் பல ஆயத்தங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஏன்னா பங்கர்ஸ் சொல்றாங்க, அண்டர் கிரவுண்ட்ல நிறைய இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கிறதும் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரியே இப்போது நிறைய இடத்துல ஆயத்தம் பண்ணி இந்த காரியங்களை தப்பித்துக் கொள்ளலாம் என்று மனிதர்கள் தேடி ஓடுகிறத நம்மால பார்க்க முடிகிறது. சரி, இப்ப இந்த சம்பவம் எதை எச்சரிக்கிறது? கடைசி காலத்தில், இது கடைசி காலத்தில் நடக்க போகிறதான சம்பவங்கள் ஒரு சம்பவமாக இருக்குது. அப்படின்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன? கடைசி காலம், கடைசி காலம். ஆனா இது முடிவு காலம் இல்ல. கடைசி காலம், முடிவு காலம் என்பது அது தேவனுக்கு தான் தெரியும். இன்னும் இந்த கடைசி காலம் எது வரைக்கும் கடந்து போகும் என்று அது உனக்கு எனக்கும் தெரியாது. இது ரகசியம், இது தேவனுக்கு தான் தெரியும். சரி, இதுலயே இன்னொரு காரியத்தை, கடைசி காலம் என்பதற்கு இன்னொரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்றாரு. சரி, இதுல 28 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தங்களை புறஜாதிகள் இடத்திலே சிறைப்பட்டு போக பண்ணின, நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்தில் திரும்ப கூட்டி கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனை கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பாருங்க, தங்களை புறஜாதிகள் இடத்திலே சிறைப்பட்டு போக பண்ணின. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தங்கள் சொந்த தேசத்துக்கு வருவார்கள் என்பதை குறித்து தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசின் வழியாக சொல்லியிருக்க. முத இவங்க எப்போ தேசத்தை துரத்தப்பட்டாங்க? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 606 ஆண்டு இவர்கள் புறஜாதிகள் மூலமாக இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதுமாக யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு இவருக்கு சொந்த தேசமே இல்லாமல் அழிக்கப்பட்டது. சரி, மறுபடியும் உங்களுக்கு எப்ப தேசம் வந்துச்சு? 1948 ஆண்டு மே மாதம் 14 தேதி தான் இஸ்ரவேல் இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உலகத்திலே தேசம் என்று அங்கீகரிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்டாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் ஒன்னும் வந்து சேரல, இன்னும் வரல. ஆனா இந்த 21 நூற்றுலன்னு பார்த்தா அவங்க ஒரு பிளான் போட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் சிதறடிக்கப்பட்டு இருக்கிற எல்லா யூதர்களும் மறுபடியும் தங்கள் தாய் நாட்டுக்கு வந்து சேர்ந்து கொண்டு ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்துட்டே இருக்கிறாங்க, வந்துட்டே இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் நியூஸ்ல எல்லாம் பார்க்கும் போது நிறைய இஸ்ரவேலர்கள் ஊர் திரும்புகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இதை குறித்து ஆண்டவர் எப்ப சொல்லி இருக்கிறாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று. இது எப்போது நடக்குன்னா கடைசி நாட்களில் நடக்கும். ஏன்னா தெளிவு வசனம் சொல்லுது பாருங்க, தங்களை புறஜாதிகள் இடத்திலே சிறைப்பட்டு போக பண்ணின, நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள்
சுய தேசத்திலே திரும்பி கூட்டி கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சரி, அப்ப சிதறடிக்கப்பட்டவங்க இந்த கடைசி நாட்களில் மீண்டுமாய் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். அது இப்ப தொடங்கி நம்ம காலத்தில் நடந்து பாக்குறோம், செய்தித்தாள பாக்குறோம், டிவி நியூஸ்ல பாக்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் சுய தேசத்துக்காக திரும்பி கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். இது எதை எச்சரிக்கிறது? கடைசி நாட்களில் இஸ்ரேல் மக்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் இது எப்போது நடக்கும்? கடைசி நாட்கள். இதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம் தேவன், இது இந்த உலகம் நாம் வாழ்ந்து கொண்ட காலம், இது கடைசி காலம் என்று நாம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு காரியம். சரி, இன்னும் வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே, சரி, வாழ்ந்த நாட்களிலே கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியத்தை நமக்கு தெளிவாக தெளிவாக அவரே தன்னுடைய வாய்மொழியாக சொல்லியிருக்கிறார். சொல்றாரு என்னன்னு சொன்னா, லூக்காவின் புத்தகம் 17 லூக்கா 17:26-27 வசனத்தை வாசிக்கிறங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வாய்மொழியாகவே சொல்லப்பட்டதான ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இதை நான் கருதுகிறேன். சரி, என்ன சொல்றாரு? நோவாவின் நாட்களில் நடந்ததை போல மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரையால வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. இந்த இடத்துல சொல்றாரு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, எதை யாரு முன்வைக்கிறாருங்க? நோவாவை முன்வைத்து, நோவாவின் காலத்தை முன்வைத்து, நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களை முன்வைத்து, மனுஷகுமாரன் வாழ்கிற நாட்களில் நம்மை எச்சரிக்க முடியாய். இதுக்கு இந்த சத்தியத்தை சொல்றார். இது எப்போது நடக்கும்? கடைசி நாட்களில் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை சொல்ற. என்ன சொல்றாரு? நோவாவின் நாட்களில் நடந்ததை போல. நோவா நாட்கள் என்ன நடந்துச்சு? நோவா நாட்களில ஜனங்கள் வந்து நிர்விசாரணமா இருந்தாங்க, அதாவது பாவத்தில் அழிந்தாங்க, தேவனை மனஸ்தாபப்படுத்தாங்க. சோ ஒருவரும் திருந்த கூடாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார். அந்த அளவுக்கு அவர்கள், அந்த அளவுக்கு நோவாவின் நாட்கள் வாழ்ந்த மக்கள் சரி துர்மார்க்கமா ஜீவிக்கிறாங்க. அந்த பாவத்தை நான் விலக்கி சொல்ல விரும்பலங்க. ஆனால் அவர்கள் தேவ பயம் இல்லாதபடிக்கு சரி வாழ்கிறார். அது மாத்திரமல்ல, நோவா ஏறக்குறைய 120 பிரசங்கித்தார் என்று சொல்லி பாக்குறோம். சரி, அப்ப நோவாவின் 120 பிரசங்கித்தும் அது ஒருவரும் கேட்காமல் முன்பாக இந்த பூமியில வந்தாரு. சரி, வந்த நோக்கம் சரி, பாவிகளை ரட்சிக்க முடியாய் கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தாரு. சரி, நம்முடைய பாவத்துக்காக தன் ஜீவனை தந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தந்து பரமேறினார் என்ற சத்தியம் மாறாத சத்தியம். கண்டிப்பா. அப்போ இந்த உலகத்திலே ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை மக்களுக்கு உண்டாக்கினவர் ரட்சகராக இயேசு ஒருவர் மாத்திரமே. கண்டிப்பா. ஆனால் இயேசுநாதருடைய சீஷர்களிலே ஒரு சீஷன் தோமா எப்ப இந்தியாவுக்கு வந்தாரு? 52 52 இந்த தேசத்துக்கு வந்து கிறிஸ்து இயேசுனுடைய சுஷத்தை அவர் பிரசங்கித்தார். இந்த 21 அவர் 1st வந்தாரு. இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் 21st. ஆனா இன்னும் நம்ம வந்து மைனாரிட்டின்னு தான் சொல்றோம். சரி, அப்படி என்ன அர்த்தம்? 2000 தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் இன்னும் அநேக ஜாதி மக்கள் அதுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறாங்க. எப்படி நோவாவின் நாட்களிலே செவி கொடுக்காமல் வாழ்ந்தது? எல்லாருமே நோவன்கள் வாழ்ந்த பாவத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா நோவாவின் நாட்கள் வாழ்ந்த மக்கள் செவி நோவாவின் சத்தியத்துக்கு செவி கொடுக்கல, அவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்படியில. குடும்பத்தை தவிர வேறு யாரும் ஒருவர் கூட பிழைக்குள்ள இல்லை. இந்த 2000 கூட இந்த தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்க
கொடுக்கப்பட்டும் இன்னும் பெரும்பாலான மக்கள் வலது கைக்கு விட வித்தியாசம் இல்லாதபடித்தான் மனப்போன போக்கில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களை தவிர இன்னும் அந்த கிறிஸ்து என்னும் பேழைக்குள் இன்னும் வர கடினமாக இருக்கிறது. அதில் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவங்க நல்ல வசனத்துல வளர்க்கப்பட்டவர்கள். ஏன்னா இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா வசனம்தான் வசனத்திலேயே தான் அந்த மூத்தவர்கள் எல்லாம் வளர்த்தார்கள். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாரு கையெல்லாம் வந்திருக்கலாம், அது நிறைய செய்திகள் அவர்கள் கேட்கலாம். ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய வேத போதகர்கள் வேதத்தை நம்ம பேசலாம், இவ்வளோ பேர் கொடுக்கப்பட்டும் சிதறடிக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்ப அந்த காலத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவா தெரியுது. அப்போ இயேசுநாள் சொன்ன ஒரு காரியம் பாருங்க, நோவாவின் நாட்கள் நடந்ததை போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலே நடக்கும். இது யாருடைய காலம்? மனுஷகுமாரன் காலம். அப்ப இந்த காலம் நடக்குதா இல்லையா? கண்டிப்பா நடக்கு. நோவாவின் நாட்கள் வாழ்ந்த மக்களை போல கடினம் உள்ள மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நோவாவின் காலத்தில் இருந்ததை போல மக்கள் பெண் கொண்டு பெண் எடுத்தும் குடித்தும் புசித்து இருக்கிறது போல இப்போது இருக்குதா இல்லையா? இருக்கிறாங்க. ஆனா நோவாவி மாத்திரம் இல்ல, அவங்க எதனால அழிக்கப்பட்டாங்க? மனம் திரும்பாமல் போனது நிமித்தமாய் தேவன் அவர்களை ஜலத்தினால் அழிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. கண்டிப்பா நியாய தீர்ப்பு வந்துச்சுங்களா இல்லையா? கண்டிப்பா. எதனால வந்து நியாய தீர்ப்பு? அவர்கள் கீழ்படியாததுனால. அது வச்சு எதன் மூலமாக வந்துச்சுன்னா ஜலப்பிரயாலம் தண்ணீர்னால தேவன் பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தாரு. மனுஷகுமாருடைய நாட்டுல நியாய தீர்ப்பு வரும். எதனால வருது? அக்னினால வர போகிறது. அவங்களுக்கு வந்த நியாய தீர்ப்பு ஜலத்தினால நியாய தீர்ப்பு வந்தது. இந்த 20வது நூற்றாண்டு 21வது நூற்றுல வாழ்ந்திருக்கிற நமக்கு கடைசி கால நமக்கு அக்னினால ஒரு நியாய தீர்ப்பு வரும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. சரி, அப்ப இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டதை போல ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பம் நமக்கு ஒண்ணு இருக்கணும். நோவாவின் பிள்ளைகள், நோவாவின் மனைவி பிள்ளைகள், அவங்களோட மருமகள் எல்லாரும் பிழைக்குள் பிரவேசித்ததை போல எல்லாருக்கும் அந்த வாஞ்சி இருக்கணும் என் குடும்பம். ஏன்னா அதான் யோசுவா சொல்வாரு, நானும் என் வீட்டாரவென்றால் கர்த்தரே. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு ஒரு உணர்வு இருக்கணும். நம் குடும்பமாக பிழைக்குள் பிரவேசிக்கணும், நம் குடும்பமாக கர்த்தருடைய வார்த்தை கீழ்படியணும், குடும்பமாக தேவாலயத்துக்கு போகணும், குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நமக்குள் அந்த வாஞ்சை தாகம் இருக்குமானால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததை போல நமக்கும் தேவன் கிருபை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதாவது இந்த நோவாவின் நாட்களிலே அவருக்கு ஒரு பேழையை செய்து அதுக்குள்ள பிரவேசிக்க வைத்தார். ஆனா அதே போல இப்போ ரகசியமா வந்து கர்த்தர் தன் திருசபை எடுக்க போகிறார். அவர்கள் அந்த பேழைக்குள் பிரவேசித்தது போல நாம் மறுரூபமாக்கப்படக்கூடியவர்களா நம்ம இருக்கோம். சோ அந்த நாள் எப்போது வரும்ன்றது நமக்கு தெரியாது, எந்த நேரத்துல. ஆனா அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எச்சரிக்கையா வாழணும்னு இவர் சொல்ற மாதிரி நம்ம எச்சரிப்பு அடைந்தாலே அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும் தானே பாஸ்டர்? நிச்சயம் பாஸ்டர். அடுத்தது பாரு, அதே இயேசுநாள் சொல்வாரு 28ல் பார்க்கும் பொழுது, லோத்தனுடைய நாட்களில் நடந்ததை போலவும் நடக்கும். சரி, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நாட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோம் விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. போட்டது. நோவாவின் நாட்கள் நடந்ததை போல நடக்கும், மனுஷகுமார் நடக்கும். லோத்துனுடைய நாட்கள் நடந்ததை போல 30வது வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அப்போ ரெண்டு பேரும் வைக்கிறாரு. சரி, நோவாவ குடும்பத்தை வைக்கிறாரு, லோத்தின் குடும்பத்தை வைக்கிறாரு. ரெண்டு சம்பவங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. ஒண்ணு ஜலத்தினால் வந்த அழிவு, இன்னொன்னு அக்னியால் வந்த அழிவு. இதுல என்ன ஒரு காரியம்னா பாஸ்டர், இது நல்ல தியானம் பண்ணி பார்த்தா, நோவா தன் குடும்பத்தை காத்து கொண்டார். சரி, லோத்தின் குடும்பம் அப்படி அல்ல. சரி, லோத்தின் பிள்ளைகளும், லோத்தினுடைய மனைவி அழிக்கப்பட்டாங்க. சரி, லோத்தினுடைய பிள்ளைகளும் தார்மாராக போனார்கள். அப்போ இது நம்ம எச்சரிக்கிறது, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம் முதலாவது நம்முடைய குடும்பங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி, நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம், ஒவ்வொரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டவர் ஒவ்வொருவரும் நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்ததை போல நம்முடைய குடும்பத்து ஒரு கிருபை கிடைக்கணும். ஏன் ஒவ்வொரு மேய்ப்பர்களுக்கும் நமக்கு ஒரு பாரம் இருக்கிறது. கண்டிப்பா. நான் மாத்திரம் பரலோகம் இல்ல, கர்த்தர் நம் கரத்துல கொடுத்திருக்கிற திருசபை மக்களையும் நாம் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும் தான் அநேக தேவதாசர்கள் மெய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க, ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, பாரப்பட்டு ராவும் பகலும் சபைக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும், எப்படி அவர்களை நடத்த வேண்டும் பிரயாசப்படுகிறார்கள். அதாவது எனக்கு தெரிஞ்ச என்ன, குடும்பத்தோட உட்காந்து பேசி
அநேக நேரத்தில் கடினமாக இல்லாமல் அன்பாக பேசி எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி அவங்களோடு கூட பேசும்போது அவர்களை ஆயத்தப்படுத்தலாம். நிச்சயம் நிச்சயம் ஆயத்தப்படுத்தலாம். ஒன்று நம்ம குடும்பமும் ஆயத்தமாகணும். ரெண்டு சம்பவத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்து நோவாவின் நாட்கள் நடைபெற்றதும் லோத்தின் நாட்கள் நடைபெற்றதும். நோவா தன் குடும்பத்தோடு பிரவேசித்தார். ஆனால் லோத்து தன் மனைவியை அந்த இடத்துல எழுந்தது இல்லாமல் பிள்ளைகளையும் பிற்காலத்தில் எழுந்து போகிறார், சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்போ ஒருவேளை அவனை நீதிமான வேதம் சொல்லலாம், ஆனா தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்ப இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் கூட ரொம்ப தெளிவாய் இவைகளை தியானம் பண்ணி ஆராய்ந்து தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அதே நேரத்துல போற சபையில் உள்ள ஜனங்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் நடத்துகிறதுக்கு அந்த இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நிச்சயம் பாஸ்டர். அது பாருங்க, இந்த இடத்துல லோத்து நாட்டில் மனுஷகுமார் நாட்டில் நடக்கும் லோத்தினுடைய குடும்பத்துல அந்த சோதோம் குமார பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டது? பேச்சு எல்லாமே நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல பாஸ்டர், எபேசியர் 4 30 வாசித்து பார்க்கும் பொழுது மீட்பு நாளுக்கென்று முத்தரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. சரிங்க, இது வந்து கிராமர் தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது. மீட்பு நாளுக்கென்று முத்தரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. அப்ப மீட்பு நாளுன்னா என்னன்னு சொன்னா கடைசி நாட்களுக்கென்று முத்தரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்த. அப்ப தேவன் நம்ம எச்சரிக்கிறார். சரி, நம்மையும் இந்த உலகத்திலே கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் மீட்பு நாளுக்கென்று பரிசுத்த ஆவியினாலே முத்தரித்து வச்சிருக்கிறார். சரி, முத்தரிக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அவரை துக்கப்படுத்தாதிருங்க. பரிசுத்தாவை என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதிருங்க. சரி, இன்னைக்கு அநேகர் பார்க்க முடிகிறது நம் யாரும் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம் எல்லோரும் ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போவது அவருடைய சித்தம் இல்ல. சத்தியத்தை சொல்ல வேண்டியது ஊழியக்கார நம்மில் விழுந்த கடமை. சத்தியத்தை நாம் மறைக்க கூடாது. சரி, தேவனே சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் எழுத்தின் வடிவில் ஒன்னு சொல்லிட்டாரு, என்னிடத்தில் கொடுத்த ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்கிறது எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு தான் சொல்றாரு. சரி, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அப்ப மீட்பு நாள் என்று சொன்னா கடைசி நாளுக்கு என்று முத்தரிக்கப்பட்டு இருக்கிற நம்ம எல்லாம். சரி, இப்ப எல்லா துறை முத்திரை இல்லாத இருக்குது. எல்லா துறையில என்ன இருக்கு? நமக்கு முத்திரை இருக்கு. எந்தத்துல முத்திரை? ஆமா, நமக்கு இந்த உலகத்துல ஒரு முத்திரை ஆண்டவர் போட்டு இருக்கிறாரு. யாருக்கு முத்திரைன்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி தம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து இருக்கிறவர்களுக்கு முத்தரிக்கப்பட்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னா மீட்பு நாளுக்கு என்று முத்தரிக்கிட்ட பரிசுத்தம் என்ன பண்ணாத? துக்கப்படுத்த. எப்படி துக்கப்படுத்துறோம் பாருங்க, இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிட்டார். இது என்னங்க? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய இந்த நீங்களோ தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாது இருப்பது எப்படி? சரி, அப்போ தேவ ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயம் இந்த சரீரம். இந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் வாசமா இருக்கிறார். கண்டிப்பா. அப்ப இந்த ஆவியானது உழைக்கு இருக்கிறபடினாலே இந்த ஆலயத்தை நமக்கு எடுக்க கூடாது. தீட்டுப்படுதாங்க. நாம் செய்கிற எல்லா பாவங்களும் சரீரத்துக்கு புறம்பானது. சரி, வேசிதனம் மாத்திரம் சரீரத்துக்கு உட்பட்டது. சரி, முடிந்த அளவுக்கு தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவ இச்சையில விழுந்து போகாத வண்ணமாக அவர்களை நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி, ஏன்னா கடைசி நாட்கள் மீட்பு நாளுக்கென்று முத்தரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதீருங்கன்னு சொல்லி இருக்கிறார். சரி, மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துவிடக் கூடாது. உலக இச்சைக்காக பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக் கூடாது. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாம ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்து வர முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார்.
அப்போ பரிசுத்த குறித்து இந்த உலகத்தில் சொல்லுகிற நம்முடைய தேவனுக்கு அவரே ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பா நாம் பரிசுத்தமாகத்தான் வாழணும். கண்டிப்பா, ஏன்னா மீட்பு நாளுக்கென்று முத்தரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நீங்க துக்கப்படுத்தாத கூடாது. ஏன்னா அப்போஸ்தலனாக பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, எனக்கு கவனத்துக்கு வருது, என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எல்லாம் செய்ய அதிகாரம் இருக்கு, எல்லாம் எனக்கு தகுதியாகிறாரு. அப்ப தகுதி உள்ளது எதையோ அதை நாம செய்யணும் அப்படின்றத வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. நமக்கு அதிகாரங்கள் இருக்கலாம், வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம், நிறைய காரியங்கள் நம்ம தேடி வரலாம், ஆனா எல்லாம் நமக்கு தகுதியா இருக்காது. அப்ப இந்த கடைசி நாட்களுக்காக நம்ம தகுதிப்படுத்தணும் அப்படின்னா, தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து பரிசுத்தமாய் நம்மளை காத்துக் கொள்வதனால, யாரோட தர்க்கம் பண்ணாம, மற்ற உலக பிரகாரமான ஜனங்கள் செய்கிறது போல் நாம் செய்யாமல், எல்லா தீமைக்கும் விலகி காத்து, நாமும் நம் குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் பிரவேசிக்கிற பாத்திரமாய் மாற்றி, அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் இயேசுவை குறித்து சொல்லி, அவர்களை அந்த நாளில் மறுரூபமாக்கப்படுகிற ஜனங்களை மாற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய காலத்தில் நடக்குது. நிச்சயம் இவைகள் எல்லாம் கடைசி காலமாய் நம்மை எச்சரிக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகத்தினுடைய சுவிசேஷமே கடைசி காலத்தினுடைய சுவிசேஷம் தான், கடைசி காலத்துல எச்சரிப்பு தான். சரி, ஏன்னா இதற்கு பிறகு இன்னொரு சுவிசேஷம் கிடையாது. இல்ல, அதுதான் இயேசு கிறிஸ்து தொடங்கும் போதே தொடங்குறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அவர் தொடங்குறது அங்கதான் தொடங்குறார். அது ஏன் சொல்றாரு சீஷங்க, ஆண்டவரே எங்களுக்கு ராஜ்யத்தை திரும்பி எப்ப நீங்க கொடுப்பீங்க? அவங்க கேடுது இஸ்ரவேல் ராஜ்யத்தை. ஆனா அவர் சொன்னாரு, எங்கேயுமே ஆண்டவர் ராஜ்யத்தை திருப்பி கொடுன்னு சொல்லல, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு தான் சொல்லிட்டாரு. சரி, ஏன்னா இந்த ராஜ்ய உலகத்து ராஜ்யம் நிரந்தரமானது அல்ல. கண்டிப்பா கிறிஸ்து பூமிக்கு வந்தது இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கும்படியாக வரல, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது, நித்தியமான ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கு. அடையாளங்களிலே அடையாளங்களிலே கடைசி நாட்களில் நடக்க போகிறதான எல்லா நிகழ்வுகளையும் அடையாள மொழியில் தான் அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆதியாக முதல் வெளிப்படுத்தின புத்தகத்தை வரைக்கும் வாசித்து பார்த்தால் வேதம் ஒரு அடையாள மொழியில் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. சரி, பழைய ஏற்பாடு கிரேக்க எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டு இருந்தாலும் உள்ளே இருக்கிறதான சம்பவங்களை பார்க்கும் பொழுது அடையாள மொழியில் தான் இருக்கிறது. ஏன் அடையாளம்னா, நீயும் நானும் எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஒரு அடையாளம் கொடுக்க, ஒரு அடையாளம் இருக்கு. ஏன்னா ஒரு அடையாளம் சொல்லும் போது நான் எப்பவுமே சொல்லுவேன், கையில ஒரு அடி விழுந்து ஒரு அடையாளத்தை விட்டு போச்சுன்னா அந்த அடி எப்ப விழுந்ததுன்றது ஒரு அடையாளம், ஒரு அடையாளம இருக்கும். சோ அடையாளம் இருக்கும். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவர் சீக்கிரம் வருவார்ன்றதுக்காக ராபோஜனத்தை ஒரு அடையாளம் இருக்கிறார். அடையாளங்கள் என்று பார்க்கும் பொழுது வேதத்துல ஆயிரக்கணக்கான அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்க, ஆயிரக்கணக்கான அடையாளங்கள், ஆயிரங்கள் இருக்கு, ஆயிரங்கள் இருக்கு. ஆதியாகத்தை தொடங்கி வெளிப்படுத்தின புஸ்தகம் பார், உதாரணம் சொல்றேங்க. இப்போ சூரியன் ஆண்டவர் எங்க வச்சாரு? வானத்துல. எதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது? பகலுக்குரிய அடையாளமாக வைக்கிறார். நிலவை வச்சாரு இரவுல, இரவுக்குரிய அடையாளம். சரி, எங்க பார்த்தாலும் அடையாளத்தில் தான் வச்சிருக்கிறார். சரி, எங்கன்னா நீங்க பாருங்க, ஏங்க சொல்றேன், இயேசுநாதர் பிறக்கும் பொழுது கூட அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு இதோ பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்திற்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். சோ அப்போ நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த எபிசோட நம்ம முடிக்க போகிறோம். அடுத்த எபிசோட்ல இந்த அடையாளங்களை குறித்து நம்ம நிச்சயம் வேதத்துல எத்தனை, நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அடையாளங்கள், இதை நிறைய தெரிந்து கொள்ளணும். ஒருவேளை நானும் சிலதெல்லாம் வாசித்திருக்கலாம், இன்னும் மறைப்பொருளா இருக்கிறது நிறைய இருக்குது. சோ அந்த அடையாளங்களை ஒன்னொன்னு சொல்லும் போது அது எனக்கும் பிரயோஜனமா இருக்கும், அதே நேரத்துல பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் யூடியூப்லயும் ஏற்றப்படுகிறதுனால இது எப்பவுமே அதுல இருக்கும். ஒருவேளை அந்த காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளணும்னா திரும்ப அவர்கள் போட்டு பார்த்தா அவங்களுக்கு வேதத்தின் காரியங்களை திரும்ப திரும்பவும் அவர்கள் கேட்டு அறிய அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். சோ இந்த எபிசோட நம்ம இதோட ஒரு முடிவு கொண்டு வருவோம். ஆனா தொடர்ந்து அடுத்த எபிசோடுக்கு நம்ம வரும்போது இந்த அடையாளங்களை குறித்து நீங்க பகிர்ந்து கொள்ளுவோம். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது நிறைய அடையாளங்களை தெரிந்து இப்ப நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம் என்பதையும் அவங்க ஆணித்தரமா புரிந்து கொள்ளுவாங்க. அப்போ இந்த தொடர்ச்சியா இந்த கடைசி காலத்தை குறித்து அநேக வெளிப்பாடுகளை அநேக காரியங்களை நீங்கள் தியானித்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆராய்ந்து கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய
ஒரு நல்ல தன்மைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா இது சாதாரணமாய் பேசக்கூடிய விஷயம் இல்லை. இந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப பயப்படுறாங்க நிறைய பேர் பேசுறதுக்கு, ஏன்னா தப்பா போயிருமோன்றது. ஆனா வசனத்திலிருந்து பேசினா தப்பா வருதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வசனம் போய் சொல்ல மனிதருடைய அனுபவங்கள் போய் சொல்லிடலாம், அனுபவங்கள் மாறிடலாம், ஆனா வசனம் ஒரு காலமும் நமக்கு போய் சொல்லாது. ஸோ அதனால இந்த எபிசோட்ல இதை பார்க்கிற வியூவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதன் வாயிலாக இதை காண்கிற அத்தனை பேர்களுக்கும் நான் முதலாவது நாங்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறோம். ஏதோ உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் எடுத்து சொல்லவில்லை. வேதம் அப்படியாக நமக்கு எழுதி கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய ஏக்கம் ஒன்று இருக்குது. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போவது அவருடைய சித்தம் அல்ல. நம்ம எச்சரிக்கும்படியாய், நம் மனம் திரும்பும்படியாய், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வேதத்துல பல பகுதிகள் ஜாக்கிரதையா இருங்க, இது எச்சரிக்கையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பல ரீதியில கர்த்தர் சொல்லி இருப்பது. நோக்கம் என்ன? நீ நானும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இதை காண்கிற ஒரே வார்த்தை சொல்லுது, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்து இயேசுவே நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு தான் வழியாய் இருக்கிறார் நித்திய ராஜ்யத்துக்கு. ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய நேரத்தையும் நாட்களை வீணாக்கி விடாதபடிக்கு வேதத்தை அதிகமாக வாசித்து தியானிக்க வேண்டும். அதிக மணி நேரம் ஆண்டவர்கள் லூக்காவின் புத்தகம் 21:36 சொல்றாரு, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எனப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு சொல்லுகிறார். இப்போ ஜெபம் என்பது நமக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு காரியம். ஒன்று மட்டும் சொல்றேங்க, நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம் என்று சொன்னால் என்ன வழி? ஜெபம் தான் வழி. அப்போ ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுவதுனா எப்படி? வேதம் இல்லைங்க, நாம் ஆண்டவரோடு பேசுவது ஜெபம், ஆண்டவர் நம்மோடு பேசுவது வேத வாசிப்பு. இப்போ இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணலையா, ஆண்டவரோடு நீ பேசல என்று அர்த்தம். இன்னைக்கு நீ வேதத்தை வாசிக்கலையா, ஆண்டவர் உன்னோடு பேசணும் அர்த்தம். ஆகையாலே ஆண்டவரும் உன்னோடு பேசணும், நீயும் அவரோடு பேசணும். நீ அவரிடத்தில் ஜெபம் செய், அவர் வேதத்தை வாசிப்பொழுது வாசிக்கும் பொழுது அவர் உன்னோடு பேச அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஆகையாலே இதை காண்கிறவர்கள் நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரு கடமை, அதிக மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, அதிக மணி நேரம் வேதத்தை வாசித்து தியானிங்க, கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேச அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த நிகழ்ச்சியில ஒரு ஜெபம் பண்ணிருங்க. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். நானும் அன்பான தேவதாசர் ஒன்றுபட்டு ஆண்டவரே கடைசி காலத்தினுடைய எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தைகளை மையமாக வைத்து எடுத்து சொல்லத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதை காண்கிற அத்தனை பிள்ளைகளோடு கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தும்படியாய், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, இனி காலம் செல்லாது என்று சத்தத்தை அவர்கள் கேட்கும்படியாய், ஆண்டவரே எல்லா ரீதியிலும் அவர்கள் மனம் திரும்பி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ எங்கள் தேவன் தாம உதவி செய்வீராக. இதை நடத்துகிற அன்பான தேவதாசருக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கடைசி காலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோட்ல அடையாளங்களை குறித்து ஒவ்வொன்றாய் பேசுகிறதாய் அன்பு போதுகிறவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அப்ப தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, அதே நேரத்தில் உங்க கமெண்ட்ஸ் அனுப்புங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டுமாய் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை இந்த கடைசி கால நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.